ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலாஸ்கா தமிழ் இன்னைக்கு நம்ம ஐஸ் ஃபிஷிங் வந்திருக்கோம் லேக்ல ஃபிங்கர் லேக் அலாஸ்கா இது பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு வாங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் இப்போ நம்ம ஃபிங்கர் லேக் அலாஸ்காவில் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் பாருங்கள் லேக்கு எவ்வளோ ஐஸ் நிறைந்திருக்குது பாருங்கள் அப்படியே கண்ணாடி மேரிக்குதுங்க லேக்கு அதில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி சூப்பராக மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி வாங்க பாருங்கள் என் ஃப்ரெண்டுங்க கார்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க நம்ம டென்ட் உள்ளே போயிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சின்ன கிணறு ஒன்று ஐஸ் கிணறு வந்து நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து நல்லா பார்த்து பண்ணணும் இல்லைனா ஸ்லிப்பரி ஆகிடும் அதனால் ஸ்ட்ராங்காக வச்சு நம்மளுடைய கிணறு நம்ம வந்து நம்ம போடலாம் இப்போ வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மீன் முட்டை வந்து வாங்கியிருக்கிறோங்க இந்த மீன் முட்டை வந்து $2 தான் இந்த மீன் முட்டை ஸோ நம்ம ஒரு 3 மீன் முட்டையை நம்ம தூண்டில் வந்து முள்ளில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய ஸ்பாட்டு என்னுடைய கிணறு ஐஸ் கிணறுன்னு நான் வந்து சொல்லுவேன் நம்ம தமிழில் நம்ம பாருங்கள் நம்ம ஐஸ் கிணறு மேலே கொஞ்சம் ஐஸாக இருக்குது கொஞ்சம் நம்ம ஐஸ் தூளை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து உள்ளகிற மீன் எங்கே வருது போகிறதுலாம் கொஞ்சம் தெரியும் ஏன்னா இந்த ஏரியில் வந்து நிறையா மீன் இருக்குது எக்கச்சக்கமான மீன் நம்ம வந்து எந்த மீன் பிடிக்குன்னே சொல்ல முடியாது என் ஃப்ரெண்டுங்க சின்ன ஐஸ் கிணறு பாருங்கள் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாரி அந்த கிணறு அப்படியே பார்த்தாலே தெரியும் மீன் போது வரது பாருங்கள் நம்ம ஒரு ஹீட்ரு ஒன்று வச்சுருக்குறோம் ஏன்னா வந்து ரொம்ப குளிரும் இங்கே அந்த ஹீட்ரு தான் நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இருந்தாலும் நான் ஸ்னோ பேண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நம்ம குளிராது நம்ம மீன் பிடிக்க தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சேர் எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த சேரில் வந்து உட்காந்துன்னா ரிலாக்ஸாக மீன் பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டுங்கிட்ட கதை அடிச்சிங்கன்னு ஜாலியாக இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு சின்ன மீன் தான் அவங்க வந்து பெரிய மீன் பிடிச்சா தான் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு சின்ன மீன்லாம் வந்து திரும்ப விட்டுடுவாங்க நான் அப்படி இல்லை சின்ன மீனாக இருந்தாலும் பெரிய மீன் இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு நம்ம ஊர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு தான் நமக்கு வழக்கம் மீன் வர்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் ஏதோ கொத்துற மாதிரி இது என் தூண்டியில் மாட்டிக்கிறாருங்க ஒரு மீன் மாட்டிக்கினாரு என்கிட்ட அப்படியே அதை மேலே தூக்கிடுவோம் நம்ம வாங்க பார்த்தீங்களா சின்ன மீன் தான் இது இருந்தாலும் அந்த மீனை நான் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்க ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா பாருங்கள் கொஞ்சம் பெரிய மீன் தான் இது அந்த ஹீட்டர் தாங்க எங்களுக்கு ஃபன்னு ஏன்னா அந்த ஹீட்டர்லாம் எங்களால் உட்கார கூட முடியாது அந்த டென்டில் இருந்தாலும் அந்த ஹீட்டர் போட்டதுனால நாங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம் என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு பாருங்கள் அவர் வந்து மீனை பிடிச்சிட்டாரு அந்த மீனை பிடிச்சி மேலே எடுத்துன்னு வர்ற ஒரு அழகே ஒரு தனி அழகுங்க பார்த்தீங்கன்னா அந்த மீனை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்கள் மேலே கொஞ்சம் பெரிய மீன் தான் இது ஏன்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணுது மேலே வரமாட்டுது டக்குன்னு கொஞ்சம் பெரிய மீன் தாங்க இது கொஞ்சம் மீன் ரொம்பவே வழுக்குதுங்க ஏன்னா வந்து எரி மீன் எரி மீன்லாம் வந்து ரொம்ப குழ குழன்னு இருக்கும் எங்களால் பிடிக்கவே முடியல அது இல்லாத குளிர் வேறு இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு ஃபன்ன்றதுனால நம்ம வந்து ஜாலியாக நம்ம குளிரெல்லாம் எது பார்க்குறதில்ல நம்ம மண்ணு போயிட்டு என்ஜாய் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரப்பஸு அதுங்க மீனை பிடிச்சிட்டாரு என் ஃப்ரெண்டு நல்லா பெரிய மீன் தாங்க இது அவர் சந்தோஷமாக இருக்கிறார் ரொம்ப பாருங்கள் நான் பிடிச்ச மீன் இது கொஞ்சம் சின்ன மீனாகுது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கல்ச்சர் ஒரு மீன் குழம்பு வச்சா தாங்க நமக்கு பிடிக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் பெரிய மீனாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு ஐஸாக இருக்குது பாருங்கள் நான் பிடிச்ச மீன்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு 20 மீன்கிட்ட பிடிச்சேங்க நான் பாருங்கள் ஒரு பெரிய மீன் தான் பிடிச்சேன் நான் மீதியெல்லாம் ஒரு சாதாரணமான சைஸ் தான் அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இவ்வளோ மீன் 3 மணி நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது
ஆனால் வெளியில் -5 அடிக்குதுங்க குளிர. பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் நான் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் லேக்கில் நம்ம மேலே கார் ஓட்டு போகிறோம். நம்ம ரோட்டில் கார் ஓட்டிருப்போம், நம்ம எங்கே வேணால் கார் ஓட்டிருப்போம். ஆனால் லேக்கில் அந்த ஐஸு ஃப்ரோசின் இதில் வந்து நம்ம கார் ஓட்டு போகிறோம். ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீலிங்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பிடிச்சி வந்த மீனை அழகாக வறுத்தாச்சு. பாருங்கள் உங்களுக்கு அழகாக இருக்கு. பாருங்கள் இப்போ எடுத்து இந்த பிளேட்டில் வச்சு நானும் ராயனும் டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், சூடாக நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் ஐஸ் மீன் பிடிச்சிட்டு வந்து இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ல நம்ம ஊர்லேருந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. இங்கே வந்து லேக்கில் ஐஸ் ஃபிஷிங் பண்ணி எடுத்து வந்து சாப்பிட்றோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. லைக் ராயன் அருமையாக இருக்கியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் காய்ஸ். ராயன் சே பாய்.